கிரைஸ்தலார் இன்று கூட நன்றியின் பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கலாம். நன்றியின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பள்ளத்தாக்கல்களே நன்றியின் பள்ளத்தாக்கின் இந்த பள்ளத்தாக்கு நம்ம கடந்து போகிறோம். அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன என்று பார்க்கலாம். 2 நாளாகமம் 20:26 இப்படி சொல்லுகிறது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற படி பெராக்கா என்று பெயர் தெரிவித்தார்கள். பெராக்கா என்றால் நன்றி அல்லது துதி என்று பொருள். நன்றியுள்ள பள்ளத்தாக்கில் ஆசிர்வாதங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த ஆசிர்வாதம் என்ன எல்லாம் கொடுக்கும் பார்க்கும்போது, முதலாவது ஜெபத்திற்கு பதிலை கொடுக்குமாம் அந்த நன்றியின் பள்ளத்தாக்கிலே. இரண்டாவது நன்மையை கொடுக்குமாம் அப்படி என்று சொல்லிக்கான். மூன்றாவது பார்க்கும்போது சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்குமாம், கிருபையை கொடுக்குமாம், மன்னிப்பை கொடுக்குமாம். இது எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமாக கிடைக்கும் நன்றியின் பள்ளத்தாக்கிலே. அப்படிதான் யோசபாத் ராஜாவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவனு அவனுக்கு அவனுடைய தேசத்தாரும் யூதா ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படியாக முதலாவது அந்த நன்றியின் பள்ளத்தாக்கிலே முதலாவது எதை கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஜபத்திற்கு பதில் கிடைக்குமா. எபேசியர் 3:20 இப்படியாக சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியிலே நமக்குள் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாராம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்படியாகத்தான் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மிக ஏராளமாக ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போ மிக பரந்த இராணுவ படையெடுப்பு என்பது மேலாதிக்கமாக ஒரு படையை விவரிக்கிறது. அந்த படை எங்க இருக்குது? யோசபாத் ராஜாவாகிய யூதாவுக்கு எதிராக எருசலேமுக்கு தெற்கே 25 மைல் தொலைவில் இருக்க என்கேதி என்ற இடத்துக்கே அந்த பெரிய படை வந்து விட்டார்கள். அம்மோனியர்கள், மோவாபியர்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது 3 விதமாக ஜனங்கள் கடற்கரை மனநத்தனையாக வந்துட்டாங்க. அப்போ உன்ன என்ன பண்றாங்க? தேவனை தேடுகிறார்கள், உபவாசிக்கிறார்கள். உபவாசம் என்ற எதுக்கு பார்க்கும்போது நம்மளை தாழ்த்துவதற்கும், இரண்டாவது தேவன் வழிகாட்டுவதற்கும், விடுதலை கொடுப்பதற்குமே உபவாசம் செய்யப்படுறது. அப்படியே உபவாசிக்கும் போது ஆண்டவர்களுக்கு நன்றியின் பள்ளத்தாக்கிலே இப்படியாக அவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்த போது ஆண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறார். யார் மூலமாக? கர்த்தருடைய ஆவி ஆனது யகாசியேல் என்கிற தீர்க்கதரிசியின் மேல் இறங்குறது. அவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல. நீங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல நீங்க போய் நின்று பார்க்கும் பொழுது அந்த யுத்தம் முன்பாக நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்றாங்க. முதலாவது நம்ம நன்றியின் பள்ளத்தாக்கிலே கிடைக்கிற ஏராளமான ஆசீர்வாதம் ஜெபத்திற்கு பதில். அப்படியாக அவர்கள் அடுத்த நாள் என்ன பண்றாங்க பார்க்கும்போது நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கில் என்ன நன்மை என்று பார்க்கும்போது யாத்திராக 34:6 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் அவளுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடு சாந்தமும் மகா தேவமும் சாந்தம் உள்ள தேவனாக நமக்கு முன்பாக கடந்து போகிறாரு. அப்படிதான் யோசபாத் ராஜா துதித்து பாட தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப அவர்கள் விழுந்தார்கள். அதன் நன்றியின் பள்ளத்தாக்கிலே எவ்வளவு பேர் எதிரிகள், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்துடும், ஒன்றுக்கு ஒன்றாக இணைந்து உங்களை தாக்க முடியாதபடிக்கு அன்பு அத்தனையும் ஆண்டவர் நிர்மலமாக்கப்படுவார். அப்போ நன்றியின் பள்ளத்தாக்கிலே பார்க்கும்போது மிகுதியான நன்மை கிடைக்கும். அந்த நன்மையோடு கூட ஜெயத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராம். அப்படியாக யூதா ஜனங்க மனாந்திரத்தில் சாமக்கொட்டையிலே வந்தபோது அந்த ஏராளமான கூட்டம் திக்கை நோக்கி பார்த்தார்கள். இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்க பிரேதங்களாக கண்டார்கள். அப்போ நம்ம நன்றியின் பள்ளத்தாக்கில் என்ன பார்க்கும் என்று பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்காத விதமான ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்வோம். நம் கண்ணும் நம்ம சிந்தனையை எதிர்பார்க்கறது, எப்ப எங்க எதிராளி இருந்தாங்க, அவங்க கிட்ட எப்படி போரிடுவது அப்படி என்றுனால் நோக்கி பார்க்கறாங்க. ஆனா அங்க எதிராளிகளே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவரே வந்து இந்த யுத்தத்தை செய்து எதிராளிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி விட்டார். அதனால என்ன படிக்கிறது? மிகுதி என்ன கிடைக்கிறது? யோசபாத்தோட ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அந்த கண்ட ஏராளமான பொருள்கள் காணப்படுது. ஆடை ஆபரணங்கள் தங்கள் எடுத்துக்கொண்டு போடக்கூடாத அளவுக்கு எது அதிகமா இருக்கு. 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அது மிகவும் மிகுதியா இருந்தது. அப்போ நன்றியின் பள்ளத்தாக்கிலே நாம் மிகுந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். அதாவது ஆவிக்குரிய நன்மைகளும் சரி, உலக ஆசீர்வாதத்தையும் சரி, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, கைகளால் கொண்டு போக முடியாத அளவுக்கு நன்மை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுப்பாரு. மூன்றாவது என்ன கொடுப்பாரு?
சமாதானத்தையும் இறைப்பாறுதலை கொடுப்பாராம். பார்க்கும்போது பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அவங்களை வழிகளை பார்க்கும் என் வழிகள் உயர்ந்திருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அவருடைய வழியில நடத்தப்படும் போது நன்றியின் பள்ளத்தாக்கிலே அப்படி ஏற்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும், அது வீணாக திரும்பாது. அப்படியாக நிறைவேறும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியில் மரங்களெல்லாம் கைகொட்டி சிரிக்கும். ஏன்னா நம்ம சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவோம். அப்படிதான் யோசபாத் ராஜா அந்த யுத்தத்திலே ஜெயித்த பிறகு 2:28-29 இப்படியாக சொல்லுகிறது. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேர் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷன் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்கள் முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அதுக்கப்புறம் என்ன ஏற்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் சுற்றிப்புற எல்லாருக்கும் பயம், தேவருக்கும் உண்டான பயம் ஏற்பட்டது. அதனால அந்த தேசத்திலே சமாதானம் இருந்தது, இலைப்பார்கள் இருந்ததாம். அதுக்கப்புறம் அவன் குடும்ப அவனோட தேசத்தில் எந்த விதமான போரும் ஏற்படவில்லை. அதான் இதனால் நன்றியின் பள்ளத்தாக்கு நீங்க நின்று கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறது, 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்துக்கு நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என் பெயர் தெரிவித்தார்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க நன்றியின் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, உபவாசிங்க, உங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கான வழியை காட்டுவாரு. அத்தோடு கூட அவரே முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. நீங்க நினைச்ச காரியம் விட அதிகமான ஏராளமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போதைக்கு நன்றி செலுத்த இந்த நாளுக்குள் ஆண்டவரே, நன்றியின் பள்ளத்தாக்கில நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. அதிலே கர்த்தாவே என் ராஜா, எங்களுக்கு நீ மிகுதியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கீங்க. எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க, எனக்கு நன்மை செய்கிறீங்க, எங்களை சமாதானமும் இலைப்பாதலும் கட்டளையிட்டு விட்டீர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். நண்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.